இதனால விவசாயம் ஏற்கனவே மோசமான சூழ்நிலை இருக்கு. இந்த நேரத்துல இந்த மின்மாற்றிய மாற்றத்துக்கு விவசாயிட்டமே பணம் வாங்கினா அது எந்த முறையில சார் நியாயம்? நீங்க அந்த அதிகாரிகளை கண்டிப்பீங்களா? 2021 மே 7 தமிழகத்தினுடைய முதலமைச்சராக மாநில தலைவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றாங்க. முதல் ஆய்வுக் கூட்டம் முடிந்த பிறகு மின்மாற்றிய நிலைமைகளை ஆராய்ந்து குறிப்பாக நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த வந்து மின்மாற்றியில் பதிலளித்தால் அந்த புதிய மின்மாற்றிகளை கொண்டு வருவதற்கும் அதே போல வந்து போல் டேமேஜ் ஆகிட்டா உடஞ்சிருச்சாலும் அந்த போல் எடுத்துகிட்டு வரக்கூடிய நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா டிராக்டரில் வந்து அந்த விவசாயிகளே போல தூக்கி எடுத்துட்டு வரும் அந்த நிலைமை இப்போ இல்லை. அந்த நிலைமை இருக்கக்கூடாதுட்டாங்க. போல் எடுத்துகிட்டு வரக்கூடிய டிரான்ஸ்போர்ட்டாக இருந்தாலும் சரி, மின்மாட்டிகளை கொண்டு வரக்கூடிய டிரான்ஸ்போர்ட்டாக இருந்தாலும் சரி, அதற்காகக்கூடிய செலவினங்களை மின்சார வாரியமே செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு தமிழ்நாடு முழுக்க அப்படி தான் நடைபெறுகிறது. மின்சார வாரியம் தான் அந்த பணிகளை செய்கிறது. விவசாயிகளிடமிருந்து பொதுமக்களிடமிருந்து எந்த விதமான பணமும் வசூலிக்கப்படுவதில்லை. நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு இப்பொழுது என்னிடம் புதிதாக கவனத்திற்கு வந்திருக்கிறது. ஒரு கருத்து மட்டும் பிறகு தயவுசெய்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிடலாம். மின்னகங்கிற ஒரு நம்பர் கொடுத்தாங்க, ஒரு நம்பர் மாணவ முதலமைச்சர்கள் தொடங்கி வச்சாங்க. நீ உண்மையிலுமே வந்தீங்கன்னா நீ அடுத்து வரக்கூடிய காலங்களில் இது மாதிரி ஏதாவது புகார் இருந்தால் நீ மின்னகத்துக்கு நீங்களே புகார் சொல்லலாம். இந்த அதிகாரி தவறு செய்கிறார், இது போன்ற சூழல் இருக்கிறது என்று நீங்கள் புகார் செய்தால் உடனடியாக எங்களுடைய துறையை விசாரித்து அது நீங்கள் சொல்லக்கூடிய புகார் சரியானதாக இருந்தால் நிச்சயமாக நடவடிக்கை. எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. தயவுசெய்து நீ எந்த புகார்னாலும் சரி, அதாவது மின் விநியோகத்தில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டாலும் சரி, லோ வோல்டேஜாக இருந்தாலும் சரி, எந்த பாதிப்புனாலும் நீங்கள் மின்னகத்துக்கு ஒரே நம்பரில் கால் பண்ணலாம். முந்தைய காலத்தில் உங்களுக்கு தெரியும், அதாவது வந்து 107 நம்பர் இருந்துச்சு. ஒவ்வொரு செக்ஷனுக்கும் கூப்பிடணும், செக்ஷனில் சில நேரங்கள் ஃபோன் எடுக்காமல் இருப்பாங்க. காரணம் அவங்க வேலைப்படுவா கூட இருக்கலாம். இப்போ நீங்கள் மலையில் பார்க்குறீங்க, மலையில் தண்ணியில் உள்ளே இறங்கி இந்த மழைக்காலங்களில் கம்பத்தில் மேலேறி இப்போ எப்படி வேலை செய்கிறாங்க. சிறப்பான பணிகளை செஞ்சிட்ருக்காங்க. மிக ஒரு போற்றுதலுக்குரிய பணிகள் எங்களுடைய ஊழியர்கள், பணியாளர்கள் செய்யக்கூடிய பணிகள், எங்களுடைய அதிகாரிகள் வந்து இரவு பகல் பாராமல் மாவட்ட நிர்வாகம் ஒட்டுமொத்த அரசு எந்திரமே மாணவ முதலமைச்சர்கள் இந்த பணிகளை செய்வதற்கு இன்றைக்கி எங்கள்கிட்ட முதலமைச்சர் வந்து காலையில் வந்து நான் எங்களுடைய சுற்றுச்சூழல்துறை அமைச்சர்கிட்ட பேசும்போது 6 மணி என்ன நடந்து கொண்டிருக்கிறது, எவ்வளவு பணிகள் வந்து நீங்க செஞ்சிருக்கீங்க, இன்னும் எவ்வளவு பாக்கி இருக்கு அப்படிங்கறது கேட்டு விவரங்களை கேட்டு எங்களுக்கு இன்னும் என்னென்ன செய்யணுங்கிற உத்தரவுகளை காலை 6 மணிக்கே வழங்கியவர் மாண்பு முதலமைச்சர் அவர்கள். எனவே இந்த பாதிப்பு என்பது இடத்துல 122 வருஷத்துக்கு அப்புறம் இவ்வளவு பெரிய மலைகள் பெய்ஞ்சிருக்கு. 44 சென்டிமீட்டர் அளவுக்கு பெய்ஞ்சிருக்கு. பாதிப்புகள் அதிகமாக இருந்தாலும் மழை அதிகமாக இருந்தாலும் அந்த பாதிப்புகளை உடனுக்குடன் நிவர்த்தி செய்யக்கூடிய அதை சரி செய்யக்கூடிய பணிகளில் தான் தமிழ்நாடு அரசு மாவட்ட நிர்வாகம் மின்சார வாரியம் பணியாற்றி